அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இந்த வாரம் 22/10/2019 திங்கக்கிழமையிலேருந்து 25/10/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த வார ட்ரேடிங்கில் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தகவல் இந்த வார ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லைனா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் ட்ரேடர் ஜோன் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம சேனலோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் மொபைல் ஆப்பில் இருக்குது. மார்க்கெட் சம்மந்தமான நியூஸஸை நீங்கள் தேடி தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனல்லையே நம்ம மொபைல் ஆப்லேயே இருக்குது. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் சம்மந்தமான அனைத்து தகவல்கள் ப்ளஸ் ட்ரேடிங் டூல்ஸ் லைக் ப்ரோக்ரேஜ் கால்குலேட்டர், மார்ஜின் கால்குலேட்டர், இந்த மாதிரி பல தகவல்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆப்லேயே இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பயனடைங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 11,694 அப்படிங்கிறத செப்டம்பர் மந்த் ரீச் கொடுத்தது அந்த கார்பரேட் டேக்ஸ் ஏர்னிங்க்கு அப்புறமா. அதுக்கப்புறமா மார்க்கெட் சின்ன சின்ன டவுன்ஸ் கொடுத்து 11,090 வரைக்கும் லோ போயிருந்தாலும் அதுலேருந்து இந்த வாரம் மீண்டு 11,684 அப்படிங்கிற லெவலில் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணி 11,826 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி தாண்டுது அப்படின்னா 12,000 இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 12,200 அப்படிங்கிற லெவலை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த லெவலை நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். ஸோ வீக்லி வைஸ் வந்து நிஃப்டி வந்து 3% 356 புள்ளிகள் வந்து கெயினில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நல்ல விஷயம். ஸோ நிஃப்டி வந்து தொடர்ந்து ஏறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த வாரம் நிஃப்டியை பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய முக்கியமான சில தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து 4 ட்ரேடிங் டே தான். நமக்கு வந்து 21 மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷனை முன்னிட்டு அக்டோபர் 21 திங்கட்கிழமை நாளை பங்குச்சந்தை விடுமுறை. குளோபல் கியூஸ் அண்ட் எஃப்ஐஐ ஃப்ளோ இந்த ரெண்டுமே வந்து இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு நமக்கு ரொம்ப ஃபேவராக அமைஞ்சது. ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு குளோபல் கியூஸும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அகெயின் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு இன்னுமே வந்து ஃபேவராக அமைஞ்சு பங்குச்சந்தையை ஏற்றி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரத்தோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி சனிக்கிழமையும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்தது. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டோட இம்பேக்ட் நிச்சயமாக நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை திங்கட்கிழமை வரப்போகிற ஆக்சிஸ் பேங்கோட டேட்டாவுமே வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டை நகர்த்தி போகிறதுக்கு முக்கியமான காரணங்களாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி பிரெக்ஸிட் டீல், ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ 19 வந்து நடந்த அந்த அசம்பிளியில் நடந்த வாக்களிப்பு அதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த வார குளோபல் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். ஸோ நாளைக்கு 21 இதோட இம்பேக்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பங்குச்சந்தை நாளைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால 22 ஓப்பன் ஆக போகிற மார்க்கெட்டில் 21 மார்க்கெட்டோட இம்பேக்ட் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நம்ம முக்கியமாக இந்த 4 விஷயங்கள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகிற முக்கிய நிகழ்வுகளாக இருக்குது. அதை தொடர்ந்து 300 கம்பெனிஸோட ரிசல்ட் வருது. அதுலேயும் முக்கியமாக நிஃப்டி 50 16 கம்பெனிஸோட ரிசல்ட் வருது. அப்போ இந்த ரிசல்ட் பேஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வரதுனால அது வந்து நிஃப்டி 50 இம்பேக்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணமாக அமையும். முக்கியமாக ஆக்சிஸ் பேங்க், பாரத் இன்ஃப்ராடெல், அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டாக் மகேந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், எல்என்டி, பஜாஜ் ஆட்டோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், ஹீரோ மோட்டர் கம்பெஷன், ஐடிசி, மாருதி, எஸ்பிஐ, டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த வாரம் வரப்போகிறதுனால மார்க்கெட்டில் இதோட இம்பேக்டை நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இதோட இம்பேக்ட் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் 21 ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பாரதி ஏர்டெல்லோட ரிசல்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா எலெக்ஸி, உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது. 22 பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டாக் மகேந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஆர்பிஎல் பேங்க், எம்என்எம், ஐசிசி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப், ஜூப்ளியன் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட்பாக்ஸ் இருக்குது. அக்டோபர் 23
புதன்கிழமை எல்என்டி, பஜாஜ் ஆட்டோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, இந்தியன் பேங்க், ஹேவல்ஸ், JSW ஸ்டீல், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், பயோகான் இந்த நிறுவனங்கள் வருது. அக்டோபர் 24 அன்னைக்கு ITC, மாருதி சுசுகி, டாடா ஸ்டீல், BSL, மோதிலால் ஓஸ்வால், பந்தன் பேங்க், அலமிக் ஃபார்மசூட்டிகல்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், கோல்கேட்டிவ் பால்மாலிவ், இன்டர் குளோபல் ஏவியேஷன், குமன் சிம்ஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ரேமண்ட்ஸ், PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் வருது. அக்டோபர் 25 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், HDFC AMC, மேரிகோ, சிஸ் ஃபார்மா, டாடா காஃபி, ரிலையன்ஸ் கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் வருது. அக்டோபர் 26 அன்னைக்கு சனிக்கிழமை ஐசிசி வங்கி ஃபைசரோட டேட்டா வருது. அடுத்தது வந்து இது இல்லாமல் வர டேட்டாஸ் இதெல்லாம். ஸோ இதை தாண்டி கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லெண்டர் அவங்க வந்து இந்த வாரம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வருது. அதாவது SBIயும் FMCGயும் வருது, அது ITCயும் வருது. அதோட ரிசல்ட்ஸை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, SBI வந்து Q2 டிக்ரோத் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா டேக்ஸ் அசெட்ஸ் இம்பேக்ட், அப்புறம் SBI லைஃப் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதெல்லாமே வந்து லோன் க்ரோத் 11% இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து டிக்ரோத் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த சிகரெட் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் அதிகமாக இருந்தனால 25% வரைக்கும் க்ரோத் இருக்கும் ITC அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவும் வந்து ஃபேவர். மற்றபடி டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா 45% லாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. JLR சேல்ஸு கம்மியானது. மாருதி சுசுக்கு 50-60% டிக்ளைன் ஆகலான்னு எதிர்பார்க்குறாங்க. 24% ஃபால் ஆகலாம் இயர் ஆன் இயருக்கு, 30% ட்ராப் ஆகலாம் வால்யூம்ஸில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்து ஸ்டாக்கை இறக்க வச்சாலும் நம்ம வந்து அக்யூமுலேஷனில் கவனம் செலுத்தலாம். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஏற தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எதிர்பார்ப்பு. இந்த வாரம் மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுக்கு முக்கியமான காரணம் FIIயோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த வாரம் 3200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப மாதங்கள் கழித்து தொடர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். இது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவராக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2184 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதம் 6800 கோடி நெட் பையஸாக இருக்கிறது நமக்கு ஃபேவரபிளான விஷயம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு 3 வீக்ஸ் லாஸை ரெக்கவரி பண்ணி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இது தொடரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும், 12103 தாண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிக லெவலில் இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 11700 மார்க்கெட் தக்க வச்சு ஏற ஆரம்பித்தது அப்படின்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. 12130 அப்படிங்கிற லெவலில் 11700 தக்க வச்சு ஏற ஆரம்பித்ததுன்னா தொடரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிக லெவலில் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து 11300 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது. பட் வீக்லி வைஸ் நம்ம பார்த்தோன்னா 11350 மேலேயே Nifty 50 பாசிட்டிவான மூட் தான். ஸோ 11338 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 11665 மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 11826 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து 11706, செகண்ட் டார்கெட் 771, தேர்ட் டார்கெட் 981 வச்சு வெயிட் பண்ணலாம். அண்ட் 11826 தாண்டும்போது இன்னுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபேவரபிளான விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், நல்ல பாசிட்டிவ்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து பாசிட்டிவ் டர்ன் கொடுத்துருச்சு. அதே மாதிரி வீக்லி வைஸ் பார்த்தா நிஃப்டி 11265 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 11224 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு Nifty 50 நம்ம பையிங் போகலாம். நிஃப்டி ஸ்டில் லாங்கில் தான் இருக்கு, லாங் சைட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி FNOQs பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த வாரம் வந்து 11400, 11500 புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். அதே மாதிரி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது $11,700, $12,000 இதில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். IFSIFCAயோட ஆன்வல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. இன்ஃபோசிஸ் ஒரு ஸ்டாக்கு 8 ரூபாய் டிவிடெண்ட் 23rd கொடுக்குறாங்க. இந்துஸ்தான் எல்லிவிலோட டிவிடெண்ட் இருக்குது. எல்என்டி வந்து 1 ரூபாய் ஸ்டாக்குக்கு வந்து எல்என்டி இன்ஃபோடெக் வந்து 12.50 ரூபாய் டிவிடெண்ட் 24rd கொடுக்குறாங்க. மைண்ட்ரி மாஸ்டெக்கோட டிவிடெண்ட் இருக்குது 24rd. அமல்கமேட்டல் எலக்ட்ரிசிட்டி ஸ்டாக் வந்து 10 ரூபாயில் தான் 5 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க 24rd.
அப்புறம் ஆர்டெமிஸ் குளோபல் லைஃப் சயின்ஸ் அமல்கமேஷன் நடக்குது. இந்திய மோட் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து 1:25 போனஸ் கொடுக்குறாங்க. கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த வாரம் டேட்டான்னு பார்த்தா 25 ஃபாரக் ரிசர்வ் டேட்டா வருது. அமெரிக்காவில் டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் செப்டம்பருக்கான டேட்டா 24 வருது. யுனைடெட் கிங்டமில் 22 சிபிஐ பிஸ்னஸ் ஆப்டிமிசன் இண்டெக்ஸ் Q4 டேட்டா வருது. ஸோ இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ் இது தான். ஸோ ஓவராலாக இந்த வாரம் இருக்கிற விஷயங்களை பற்றி பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் போகும். 11,700 தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தாண்டி 11,700 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 12,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11,700 தக்க வச்சுக்காமல் கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 11,300 நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தோட பிவோட் லெவல் 11,661 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது வச்சு 11,406 முதல் சப்போர்ட், 11,151 செகண்ட் சப்போர்ட், 11,000 தேர்ட் சப்போர்ட். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் 11,701. இந்த லெவலை பிரேக் பண்ணி ஏற ஆரம்பித்தது அப்படின்னா 11,784 செகண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,839 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டி 29,120 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 28,359 முதல் சப்போர்ட், 27,598 செகண்ட் சப்போர்ட், 27,337 தேர்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 29,565, 30,011 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 30,471 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ், முக்கியமான விஷயங்கள். அண்ட் இந்த வாரம் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி 50 எஸ் பேங்க் தான். 29% மேலே சேஞ்ச் ஆச்சு. டாடா மோட்டார்ஸ், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஓஎன்ஜிசி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங், மாருதி சுசுக்கி, இந்தியன் பேங்க் இதெல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி டாப் லாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் இன்ஃபோசிஸும் ஹிண்டால்காவும் தான் டாப் லாஸஸ். ஸோ இன்ஃபோசிஸும் வந்து இந்த வாரம் வந்து அதோடய லாஸை ரெக்கவரி பண்ணி ஏறுன்ற எதிர்பார்க்கப்படுது அதோடய ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியில் குறிப்பிடலை. ஸோ இது வந்து இந்த வார ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனல் ஆப்பில் ஜாயின் ஆகலை அப்படின்னா நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகுங்க. நிறைய தகவல்கள், மார்க்கெட் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அதில் ஷேர் பண்ணுறோம். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆகுங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.